இங்க பாரு அப்படியே கொத்து கொத்தா இருக்கு பாருப்பா, இங்க பாரு இந்தப்பா கொத்து கொத்தா இருக்குப்பா, அப்படியே செமையா இருக்கும்பா. நக்கு செத்தா பையில சாப்பாடு போட்டு அப்படியே பசஞ்சு சாப்பிடலாம்பா. இந்தப்பா ஏய் எப்படி பாருப்பா கொத்து கொத்தா இருக்கு பாருப்பா. தேங்காய் போட்டு பண்ணலாமா? தேங்காய் பழுத்து முறுப்பெல்லாம் போட்டு பண்ணலாமா? போ கூட்டு போதுப்பா. இந்தப்பா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகுது பாருப்பா, கத்திக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகுதுப்பா. செடியிலேருந்து உடனே கிளறதுப்பா, பாலெல்லாம் வந்து பாருப்பா. அதான் வாங்கப்பா போயிட்டு சமைக்கலாம். போதும்பா, ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருப்பா. என்ன எதுக்காக போடுறேன்? இந்த பால் கையில் ஒட்டக்கூடாதுப்பா, அதுக்காக தான்ப்பா. இந்த காம்பு இல்லாத கிளிக்கலாம்பா, காம்பு இல்லாமல் கிளிக்கணும்பா. அதப்பா அத்திக்காயில் எதுக்கு பால் வருது? ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? அத்திக்காயில் எதுக்கு பால் வருது? இது இதனுடைய தன்மையே வந்து இந்த பால் வாத்து தான்ப்பா. நிறைய குணங்கள் இருக்கு, இந்த காய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குப்பா. அந்த பால் அப்படி நக்குப்பா, இதெல்லாம் நக்க கூடாது. நாட்டு அத்திக்காய் நக்கு அவங்களுக்காக இருக்குது. நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. சுகருக்கு நல்லது அத்திகாய், பைக்கு நல்லது. அது என்ன அத்திகாய் சுகர் பச்சையாகுது. பச்சையா ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. பிஞ்சு அத்திகாய், இது வந்து கூட்டுப்பா. இது வந்து கொஞ்சம் பழுத்துச்சுன்னா நம்ம ஜூஸ் பண்ணலாம், அத்திப்பழம் ஜூஸ் பண்ணலாம். இது காயா இருக்கும் போது நம்ம கூட்டு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம். அதுக்காக தான் காஞ்சிச்சுன்னா, காஞ்சிச்சுன்னா பவுடர் பண்ணி வச்சு சாம்பார் போட்டுக்கலாம். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட தெரிஞ்சுக்க. கத்திரிக்கால காம்பு எடுக்கிறோம், வெண்டைக்கால காம்பு காம்பு எடுக்கிறோம், அவரைக்கால காம்பு எடுக்கிறோம், பீன்ஸ். அத்திகாய் பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போறதில்லை. அத்திகாய் வந்து பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுத்துல ரொம்ப 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 இம்பார்ட்டன் தான் அத்திகாய் தான்பா. அப்புறம் இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு. இங்கிலீஷ்ல சொல்லுப்பா. ஏன்பா இங்க வாருவா? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ்ல சொல்லு. ஒரு ஆடா ப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டேன். மூல சொல்ல அத்திகாய் நான். அத்தின்றது லேடிஸ் பேரா ஜென்ஸ் பேராப்பா? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்கிறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? பால் வருது லேடிஸ் பேரா? நான் சாப்பிடுறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. இதுல பூச்சி இருக்கும், எப்படி சாப்பிடுறதுன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிச்சிருக்கோம்,
இதில் அவ்வளோ பூச்சியெல்லாம் இருக்காது. நல்லா இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஒரு டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வைக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அது வந்து அவ்வளோ பூச்சியெல்லாம் இருக்காது. ரெண்டு மூணு நாள் ஐஸாக கண்டிப்பாக பூச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவும் பூச்சியெல்லாம் உள்ளது இருக்காது. அப்படி இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நிறைய இலசாக இருக்கும்ப்பா, இதெல்லாம் பூச்சி இருக்காது, விதையும் அவ்வளோ இருக்காதுப்பா. இதெல்லாம் மீடியமாக தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் வயிறு வலிக்கும், அத்திக்காயில் வந்து வெதை இருக்கும், பூச்சி இருக்கும், வண்டு இருக்கும், அதனால் இதை சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் பயப்படுவாங்க. அது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பால் வருது பாருங்கள், அது பாருங்கள் பாருங்கள் பால் ஓகே ஃப்ரெஷ்ஷாக வச்சு அப்படியே கத்திரிக்காய் மாதிரியா இந்த மாதிரி நாளா கட் பண்ணிட்டு இந்த உள்ளுக்கிற விதையை கூட எடுத்துட்டா ஒரு சில பேர் எடுத்துட்டா எடுத்துடலாம், வேணானா விட்டுடலாம். இந்த பாருங்க, ஒன்றுமே இல்லை பாருப்பா, விதையில பூச்சா எதுவுமே இல்லை, தெரிதுங்களா? இந்த பாருங்க, அப்படி வரியா, இந்த விதை தான்ப்பா ரொம்ப முக்கியமே. அத்திக்காயை நல்லா பறித்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறோம்ப்பா. அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இந்த பருப்பு ஒரு டம்ளர் பழுத்தம் பருப்பா, இது பார்த்துங்களா, பழுத்தம் பருப்பு ஒரு டம்ளர்ப்பா, ஒரு டம்ளர் பழுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் போடுறோம்ப்பா. பழுத்தம் பருப்பு ஒரு டம்ளரு, துவரம் பருப்பு முக்கா டம்ளர்ப்பா, முக்கா டம்ளர் துவரம் பருப்பு, முக்கா டம்ளர் துவரம் பருப்புப்பா. ஓகே, நல்லா கழுவிடலாம்ப்பா. சின்ன வெங்காயம்ப்பா, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம்ப்பா. நல்லா சிறுவாக கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா. 150 கிராம்ப்பா சின்ன வெங்காயம். 3 தக்காளிப்பா ஓகே, 3 தக்காளி, முழு தக்காளி, 3 தக்காளி எடுத்துருக்கோம்ப்பா. நல்லா அலசிக்கலாம்ப்பா. 3 தக்காளி சின்ன வெங்காயம் நல்லா அலசிட்டோம்ப்பா. 150 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி போட்டிருக்கோம்ப்பா. இந்தப்பா முழு பூண்டு எடுத்துருக்கோம்ப்பா, பெரிய பூண்டு உரிச்சிட்டும்பா, போட்டுக்கலாம்ப்பா பூண்டு. அத்திக்காய் கூட்டு செய்ய போகிறோம்ப்பா, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பருப்பு ஊற வச்சிட்டோம், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் அலசிட்டோம், துவரம் பருப்பு பழுத்தம் பருப்பு ஊற வச்சிட்டோம், அதையும் அத்திக்காயும் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்ன, அடுப்பத்தை வச்சு இதை பருப்பையும் அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் சூடுபடுத்துறதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு 1/2 ஏக்கர் ஆனதுக்கு நம்ம காய் போட்டுக்கலாம், அத்திக்காய் போட்டுக்கலாம், பத்திரிக்கலாம் அடுப்பு. வாங்கப்பா, குக்கரில் வேக வைக்கணும். மண் சட்டியில் செஞ்சோம்னா அந்த வாசனையே இன்னும் வேறு டேஸ்ட்டு, அதுவும் இந்த அத்திக்காய் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்மா. மண் சட்டியில் செஞ்சால் இயற்கையாக சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும்ப்பா. காற்று இயற்கை சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? வச்சிடலாம்ப்பா அடுப்பில். தண்ணி சேர்த்துடலாம்ப்பா, தேவையான அளவு, தேவையான அளவு தண்ணிப்பா. துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பா, ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா, போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. தீ பறக்குது. நம்ம அடுப்பில் சமைக்கிறதா லேட் ஆகும்ப்பா, குக்கர்னால் சீக்கிரம் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம்ப்பா எல்லாத்தையுமே. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ப்பா, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ப்பா, ஏன்னா சீக்கிரம் வேகும்ப்பா பருப்பு. மண் சட்டிலேயே செய்கிறோம்.
அலைக்கு விதை வந்து நேர் தான் பார்க்கணும்ப்பா. சுடு தண்ணி ஊற்றிக்கலாமா? சுடு தண்ணி இதுப்பா, சுடு தண்ணிப்பா. நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள்ப்பா. சூடாகுதுப்பா, இதில் கலரிக்கலாம்ப்பா. கொஞ்சம் நல்லா இதுலேயே சுடு தண்ணியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்ப்பா. இது பின்னாடி நல்லா சொரண்டி இருக்கும்பா, சொரண்டிட்டு தேங்காய் 2 பில்லை எடுத்துருக்கும்பா, 2 பில்லை தேங்காய்ப்பா. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம்ப்பா. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இந்தப்பா எப்படி இருக்கு பாருப்பா, ஒயிட்டாக இது பாருப்பா. இந்தப்பா அங்கே பாருப்பா, இந்தப்பா அப்படியே அல்வா மாதிரி இருக்கு பாருப்பா. இந்த பாருப்பா அல்வா மாதிரி இருக்குது பாருப்பா, ஒயிட் அல்வாப்பா. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க, நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறதாங்க பழக்கம். பருப்பா, பருப்பு சரிதாப்பா, பருப்பு இங்கே பாருங்கப்பா, நல்லா வெந்து போச்சு பார்த்தப்பா. இதப்பா போட்டலாம்மா, நல்லா சுடு தண்ணி மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம்ப்பா, அத்திக்காயை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இது வந்து வீட்டு மிளகாத்தூள்ப்பா, எல்லாமே கலந்து அரைச்ச தூள். இது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. இது வெறி மிளகாத்தூள்ப்பா, இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா காரம் உரைக்காதுப்பா, அதனால் இது ஒரு ஸ்பூன்ப்பா. உப்புப்பா தேவையானாலும் உப்புப்பா. நல்லா கொதிக்குதுப்பா, நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்குது, நல்லா வெந்து போச்சு. தேங்காய் போட்டுடலாம்ப்பா. அச்சா அச்சா, தேங்காய் மிக்ஸ் பண்ணிருக்கியா? ஆமாப்பா. போதும்ப்பா, லைட்டாக தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாப்பா. இது ஒரு 2 நிமிஷம் கொச்சா போதும்ப்பா, இறக்கிட்டு தாளி போட்டுடலாம்ப்பா. இப்போ நம்ம அத்திக்காய் கூட்டு வச்சுருக்கோம்ப்பா. ஏன்னா அத்திக்காயினுடைய ஸ்பெஷல் என்னென்னா, ஃபுல்லாக வந்து ஆண்களுக்கே சொல்லிடுவோம். ஏன்னா காலையில் வேலைக்கு போனாங்கன்னா மத்திய காலையில் சாப்பிட மாட்டாங்க, லேட்டாக சாப்பிடுவாங்க. 12 மணிக்கு சாப்பிடுவாங்க காலைல சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. அந்தமாரி சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக புண்ணாயிடும், வாயில் புண்ணு வரும், வாய் புண்ணு வரும். இதுக்கெல்லாமே மருந்து எதுன்னு கேட்டால் இந்த அத்திக்காய் தான்ப்பா, மெயின் ஃபுல்லாகவே அத்திக்காய் தான். ஓகே. ஏன்னா அத்திக்காயில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா அத்திக்காய் கூட்டு வைக்கலாம், அத்திக்காய் பொரியல் பண்ணலாம், அத்திக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாம். நீங்கள் அத்திக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அத்திக்காய் கூட்டு வச்சு அத்திக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டுருக்க இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து நிறைய விஷயத்தில் இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனை மெயின் அதுதான்ப்பா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு இந்த அத்திக்காய் ரொம்ப 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 முக்கியமானதுப்பா. அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளைப்படுக்கு பெண்களுக்கு, அதுக்கு இந்த அத்திக்காய் ரொம்ப மருத்துவம் வாய்ந்ததுப்பா. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி பெண்கள் சாப்பிட்லாம், ஆண்களும் கம்பல்சரி, அப்புறம் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கலாம். இது மாதிரி கூட்டாக வச்சு கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே. அடுப்பெல்லாம் இருக்குன்னு பார்க்க. ஏன்னா கிராமத்துலனா ஓகேப்பா, இது வந்து நம்ம வந்து இங்கே சென்னையில் செஞ்சுருக்கோம். கிராமத்துலலாம் கண்டிப்பாக விறகெல்லாம் நிறைய இருக்கும், இங்கே சென்னையில் விறகெல்லாம் தேடி அடுப்பு தேடி அதுக்குன்னு
இதுவெல்லாம் தேடி குழம்பு வைக்கிற பானையெல்லாம் தேடி அதுக்குன்னு வச்சுருப்போம்பா. ஏன்னா நிறைய விஷயம் இதில் மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால எங்கள் வீட்லேயே எங்கள் அண்ணாக்கு தங்கச்சிக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாருமே செஞ்சுருக்கோம். அது பார்த்தா அத்தி கைட்டு இருப்பேன். இதுக்கு என்னென்ன செய்முறைன்னா, அத்திக்காயை நல்லா பறிச்சுட்டு நல்லா கட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு டைம் அலசிக்கணும்பா. அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அலசி வச்சுக்கின்னு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் 150 கிராம் சின்ன வெங்காயம் ஒரு 3 தக்காளி ஒரு முழு பூண்டு உரிச்சிது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம போட்டு பழுத்த பருப்பு 1/2 டம்ளர் 1/2 டம்ளர் வந்து நம்ம துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அலசி இந்த பல்லால் போட்டு நல்லா வேக வச்சிட்டோம்பா. அதுக்கப்புறமா அந்த அத்திக்காயை அலசுந்த சுடுதண்ணி அலசி வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா வேக வச்சு 1 ஸ்பூன் வெறி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாத்தூள் நம்ம தனியாக மிளகா சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல மிளகெல்லாம் அந்த மிளகாத்தூள் கலந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வெறிய மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம்பா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது ஒரு நல்லா கொதிச்ச பிறகு திக்னஸ் ஆன பிறகு தேங்காய் 3 தேங்காய் அப்படில எடுத்து அதை நல்லா பின்னால் சுரண்டிட்டு அதை நல்லா மிக்ஸில் அரைச்சிட்டு அதையே மிக்ஸ் பண்ணியிருக்கோம்பா. வேறு எதுவுமே பண்ணல. அரைச்சி ஊற்றலாமா அரைக்காமல் கூட ஊற்றலாம்? அரைச்சிட்டாமல் ஊற்றலாம். ஏன்னா அரைக்காமல் ஊற்றினா ஒரு சில பேர் பிடிக்காது ஜீரண சக்தி ஆகாதுன்னு வாங்க. அரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அந்த தேங்காய்ன்றதே தெரியாது. அதனால் வந்து சில பேர் தேங்காய் பிடிக்கும் சில பேர் தேங்காய் பிடிக்காது. அதனால் இப்படி மிக்ஸ் பண்ணிடுறோம்பா. இப்போ என்னென்னா இது தாளிப்பு மட்டும் போடணும்பா லாஸ்ட். அதனால தான் நம்ம இறக்க போகிறோம்பா. இந்த பாருங்கப்பா தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம்பா. தாளிப்பா தேவைனாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம்பா. இப்போ உன் பக்கத்தில் சட்டி ரொம்ப குட்டியாக இருக்குப்பா. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்கிறது உண்மைதாப்பா. 1 ஸ்பூன் கடுகுப்பா. அது நல்லா பொறிட்டும்பா. சட்டின்றதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையாக தான் செய்யணும். அர்ஜென்ட் பண்ணாத தடி பசிக்குதா என்ன? பொரியுதுப்பா. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம்பா. சீரகம் 1 ஸ்பூன்ப்பா வச்சுக்கிறோம்பா. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாமா? கருவேப்பிலப்பா. இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம்பா. எண்ணெயிலே போடலாம்பா. நல்லா வெங்காயம் கூட வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சுப்பா. நல்லா சுடுவா. அப்பா நல்லப்பா. செம்ம சூடுப்பா. சார்ப்பா மனம் மனதா மனம் மாதிரிப்பா. இந்த பாருப்பா என்ன அருமையாக இருக்குது பாருப்பா. கூட்டுப்பா அத்திக்காய் கூட்டுப்பா. சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டா அது டேஸ்ட்டு பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான்ப்பா கேட்பாங்கப்பா. பக்கத்து வீட்டில் வாசனை சூப்பராக தான் இருக்கு. பக்கத்து வீட்டில் கேட்டிருக்காங்கப்பா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ப்பா டேஸ்ட்டுக்கு. ரொம்ப சூடா இருக்கு. ரொம்ப டேஸ்ட். டேஸ்ட் நல்லா இருக்குதாமா? நாங்கள் எத்தனை ஓட்டு செஞ்சோம் ஆனால் இது மாதிரி இல்லை. நாங்கள் நிறைய செஞ்சுக்கிறோம் கிராமத்தில். இங்கே வந்து செஞ்சோம் இது மாதிரி டேஸ்ட் இல்லை. நாங்கள் தேங்காய் போட்டுக்கிறோம். இது வேர்க்கடல போட்டுக்கிறோம். இதில் தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கணுமா? உங்களுக்கு தேர்த்தா தேங்காய் மிக்ஸ் பண்ணுவோம். தெரியல. நாங்க
போட்டு அத்திக்காய் கூட்டு பார்க்கலாம் வாங்கப்பா ஸ்பூனுப்பா செம்மையா இருக்கு பார்க்கும் போது எப்படி இருக்கு பாருப்பா என்ன டேஸ்ட்டுப்பா சூடா இருக்குப்பா ரொம்ப சூடா இருக்கு வாங்க எல்லாரும் சாப்பிடலாமா டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கா உண்மையாவே நல்லா இருக்குப்பா அருமையான டேஸ்ட் மண் சட்டி வாசனை அத்திகாய் மாதிரியே தெரியலப்பா அந்த டேஸ்டே தெரியல வேப்பங்கட்ட விறகுல மண் சட்டி பானையில அடுப்புல அதுவும் அதான் விறகு வேப்ப விறகு அது அத்திகாய் மாதிரியே தெரியலப்பா இது ஏதோ ஒரு வேற டிஷ்மே நம்ம இப்போ நார்மலாக சமைக்கிற மாதிரியே இருக்குப்பா இன்னைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு இன்னும் செம்மையாக இருக்கும் பொழுது சூப்பராக இருக்கும்ப்பா ஆஹா குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த டிஷ் தான்ப்பா இன்னும் பிடிக்கும் ஆகாட்டுமா எடுக்குது டேஸ்ட்டு டேஸ்ட் எப்படி அத்திகாயங்களே தெரியல தானே உண்மையாக அத்திகாய் ரொம்ப கஷ்டப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பா குழந்தைங்க வந்து பெரியவங்க சாப்பிடாத கூட இதை சாப்பிடுவாங்க கண்டிப்பாக சூப்பராக இருப்பா எல்லாரும் வாங்க கண்டிப்பாக மொத்த பேரும் செஞ்சு கொடுப்பா சாப்பிடுவீங்க இன்னும் இன்னும் குழந்தைங்க வந்து கொடுத்தா அவங்க சாப்பிட சாப்பிட எந்த ப்ராப்ளமும் இருக்காதுப்பா பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தை பையனாக இருந்தாலும் சரி உண்மையாக இது கொடுத்தோம்னா சின்ன வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சோம்னா இந்த சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பெண் காலத்தில் ஏன்னா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை அப்புறம் இந்த வெள்ளைப்படுது கர்ப்பப்பை பிரச்சனை ஆண்களுக்கு வந்து சாப்பிடாம இந்த குழிவு வாய்ப்புண்ணு வயிற்று போயிடு எல்லாமே சரியாக இந்த அத்திகாய் தான்ப்பா இதை சாப்பிடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க கொடுக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பொரியலாக செஞ்சு கொடுத்தா பிடிக்காது அத்தி பழம் ஜூஸ் பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்கப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா மாதிரி நிறைய குழந்தைங்களெல்லாம் செஞ்சு கொடுங்கப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா சத்தான உணவுகள் நிறைய உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா பாய் சாப்பிடணும் பசிக்குது